கரூரில் தனியார் நிறுவனத்தில் பணிபுரியக்கூடிய சோபனா என்பவரிடம் வருமான வரித்துறை அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். விவரங்களுடன் இணைகிறான் நம்முடைய செய்தியாளர் விஜயகோபால். விஜயகோபால், இந்த சோபனா என்பவர் யார்? அவர் எப்படி வருமான வரித்துறை சோதனை வளையத்துக்குள் வராரு? தேவப்பிரியன், கரூரில் தொடர்ச்சியாக 5வது நாளாக வருமான வரித்துறையினர் நடத்துகின்ற இந்த சோதனையில் பல்வேறு திருப்பங்களை சந்தித்து வருகிறது. மிக குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால், முதல் நாள் சோதனை என்பது அமைச்சர் செந்தில் பாலாஜியின் தம்பி மற்றும் உறவினர் வீடுகள் என்று யாரும் வீட்டிலும் நடைபெறவில்லை. காரணம், அந்த வருமான வரித்துறை அதிகாரிகளை திமுகவினர் தடுத்து தாக்கி அவர்கள் திருப்பி அனுப்பிவிட்டார்கள். ஆனால் அவர்கள் கூறியது போலவே அன்று மாலை கரூர் காந்தி கிராமத்தில் உள்ள ஈபி காலனியில் உள்ள சோபனா மற்றும் அவருடைய கணவர் பிரேம்குமார் ஆகியோரின் வீடுகளில் மட்டும் மாலையிலிருந்து சோதனையானது துவங்கியது. இந்த சோபனா என்பவர் அமைச்சர் செந்தில் பாலாஜியின் நெருங்கிய நண்பரும் அரசு ஒப்பந்தக்காரரான MC சங்கர் ஆனந்த் என்பவருடைய சங்கர் இன்ஃப்ரா என்ற நிறுவனத்தின் மேலாளராக கடந்த 20 ஆண்டுகளுக்கு மேலாக அவர் பணிபுரிந்து வருவதாக கூறப்படுகிறது. மேலும் அவரது கணவர் இதே சங்கர் இன்ஃப்ரா நிறுவனத்தில் ஒப்பந்தக்காரர்கள் சப்கான்ட்ராக்ட் செய்கின்ற ஒரு பணியாளராகவும் பணியாற்றி வருகிறார்கள். எனவே இவர்தான் மிக முக்கியமாக சங்கரானந்த் தொடர்பான அனைத்து ஆவணங்களும் இவரிடம் இருக்கலாம் என்ற ஒரு நோக்கத்தில் வருமான வரித்துறையினர் தொடர்ச்சியாக இவர் ஒரு துருப்புச்சீட்டாக வைத்து சோதனையில் ஈடுபட்டு வருகிறார்கள். ஆனால் தற்போது சோதனையில் திடீர் திருப்பமாக சற்று முன்பு அவரை வீட்டில் இருந்து வருமான வரித்துறையினர் அழைத்து சென்றிருக்கிறார்கள். நமக்கு முதல் கட்டமாக கிடைத்த தகவலின்படி அவர் கரூர் சின்ன ஆண்டான் கோயில் பகுதியில் உள்ள வருமான வரித்துறை அலுவலகத்தில் வைத்து விசாரிக்கப்படலாம் என்று தெரிவிக்கப்பட்டது. ஆனால் தற்பொழுது அவரை ரகசிய இடத்தில் வைத்து விசாரணை செய்கிறார்களா, அல்லது அவரை அழைத்து சென்று பல்வேறு இடங்களுக்கு அழைத்து சென்று சொத்துக்கள் குறித்த விவரங்கள் குறித்து கேட்டறிகிறார்களா என்பது தெரியவில்லை. இன்னும் சிறிது நேரத்தில் இது குறித்த முழுமையான விவரங்கள் தெரிய வரும். தற்பொழுது இந்த வழக்கின் வருமான வரித்துறை வரி ஏய்ப்பு செய்ததாக, பல கோடி ரூபாய் மோசடி செய்ததாக இந்த வருமான வரித்துறை குறிவைத்து செயல்படும் இந்த வழக்கை பொறுத்தவரை சோபனா என்பவர் தான் துருப்புச்சீட்டாக கருதப்படுகிறார். அவரை தற்பொழுது விசாரணை வளையத்திற்குள் வருமான வரித்துறை கொண்டு வந்திருப்பது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. தேவப்பிரியன், உங்களுடைய விரிவான தகவலுக்கு